தென்மேற்கு மலை. ஆமா இது தென்மேற்கு மலையா? மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ராஜபாளையத்துல மேற்கு தொடர்ச்சி மலை பாருங்க, அங்க பாருங்க, சுத்தி காட்டுங்க, மேற்கு தொடர்ச்சி மலை பாருங்க. மேற்கு தொடர்ச்சி மலை இந்த ஸ்பாட்ல ராஜபாளையத்துல ஒரு பெரிய அளவிலான ஒரு கதையே இருக்கு, ராக்காச்சி மலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ராக்காச்சி மலை பக்கத்துலதான் நான் வந்து இருக்கேன். சோ இந்த ராக்காச்சி மலை வந்து பாத்தீங்கன்னா அம்மா சொன்ன மாதிரி ஒரு மலையாளத்து பெண்ணு அவங்க வந்து ஏழு குழந்தைகளை வந்து கூட்டிட்டு வந்து இந்த இடம் கேட்டுட்டு அலைஞ்சாங்க. யாருமே வந்து இடம் கொடுக்கல. சோ பக்கத்துல ஐயனார்ட்டையும் கேட்டாங்க, அவங்களும் இடம் கொடுக்கல. மத்தபடி வேற என்ன என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நீங்க போயிட்டு இந்த மலையில வந்து நீங்க தேன் எடுத்தா உங்களுக்கு வந்து உங்களுக்கும் உங்க குழந்தைங்களுக்கும் வந்து இடம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க. சோ அவங்க வந்து சரி நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னோட குழந்தைங்களுக்காக மலை ஏறி தேன் எடுக்க போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ எவ்வளோ பெரிய ஆளுங்க ஆம்பளைங்க எல்லாருமே வந்து தேன் எடுக்க போனவங்களா, ஒரு சொட்டு தேன் கூட வந்து கீழே மலையிலேருந்து இறக்கிட்டு வர முடியலையா. ஸோ இந்த அம்மா ஏழு குடம் தேன் வந்து எடுத்திருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த உள்ள மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அம்மா வந்து தேன் எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த அம்மாவுக்கு இடம் கொடுத்து இவங்களுக்கு முதல் மரியாதை கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால மேல் மலையிலிருந்து கிளைய வந்து வெட்டி விட்டாங்க. அந்த அம்மா அங்கேயே கீழே விழுந்து மரணமாயி அந்த இடத்துல வந்து சிலையாயிட்டாங்க. சிலையான அடுத்த தருணத்திலே அவங்க ஏழு குழந்தைகளுமே வந்து சிலையாயிட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உச்சி மலையில அவங்க இறந்து அந்த இடத்துல வந்து சிலையா இருந்ததுனால மக்கள் வந்து கூடி அங்க நிறைய பேர் வந்து போக முடியாது. அதனால வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அங்க இருந்து ஒரு எலும்புச்சம்பளத்தை உருட்டி விட்டுருக்காங்க. அந்த எலும்புச்சம்பளம் வந்து எப்போ ஒரு பாதி மலையில கீழே வந்திருக்கோ ஸ்டாப் ஆயிருக்கோ அந்த மலை வரைக்கும் வந்து என்னை வந்து வணங்கி கும்பிட்டா போதும், உங்களுக்கு வந்து என்னுடைய ஆசைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து உயிர் பிக்கும் போது அந்த அம்மா வந்து அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க. சிறந்து இந்த ராக்காச்சி மலை வந்து விளங்கிட்டு இருக்கு. ஸோ நாங்க வந்து அந்த மலைக்கு அடியில் தான் இருக்கோம். கையெடுத்து கும்பிட்டு அம்மா ராக்காச்சி அம்மா எங்களை வந்து எப்போது வந்து என்ன சொல்றது, எங்களை வந்து எப்போது வந்து நோய் நொடி இல்லாம செல்வ செழிப்போட குழந்தைங்களோட குடும்பத்தோட எங்களை வந்து நல்வழிப்படுத்துமாறு வேண்டிக்கோங்க சொல்லிட்டு சாமி கிட்ட வேண்டிக்கோங்க. இன்னொரு விஷயம் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜபாளையத்துல வந்து தம்பி பேர் வந்து பாண்டியராஜ். அந்த தம்பி இங்க வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாரு. ஸோ அதுக்காக தான் நான் திருச்சியில இருந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்காக நான் இங்க வந்திருந்தேன். ஸோ மத்தியானம் வந்து உடனே வந்து ஸ்நாக்ஸ் டீ இப்போ வந்து லஞ்ச். ஸோ அதனால வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டே இருக்கோம். லஞ்ச் சாப்பிட்டுட்டே இருக்கப்ப இந்த மலையை பத்தி நான் வந்து கேட்டேன். கேட்டு இருக்கப்ப அம்மா வந்து சொன்னாங்க, அதனால வந்து ராக்காச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்டையில எல்லாம் சொல்லுவோம், இவர் ராக்காச்சி மாதிரி அடிக்கிற அப்படின்னு சொல்லுவோம். எல்லாரும் பேய் பெசாச்சுன்னு தான் நினைப்பீங்க, அது கிடையவே கிடையாது. ராக்காச்சிங்கிறது ஒரு ஏழு குழந்தைங்களை பெத்த ஒரு நல்ல அம்மா, அவங்க நல்ல ஒரு பெண்மணி. அவங்க வந்து இப்ப தெய்வமா வந்து இந்த மலையில வந்து வணங்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து கும்பிட்டுக்கங்க. ஸோ இதனுடன் நான் வந்து விடைபெறுகிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த படம் பேர் வந்து பாத்தீங்கன்னா, இந்த நம்ம ஷார்ட் ஃபிலிமோட படம் பேர் பாத்தீங்கன்னா என்னடா தம்பி, ரணவீரன். ரணவீரன். ஸோ எல்லாருமே வந்து பெரிய பெரிய படம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த சின்ன பசங்களுக்கும் வந்து நம்ம வந்து ஆதரவு கொடுத்து ஆர்வமுடன் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க. இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார வாழ்த்துக்கிறேன். என்னுடைய கேரக்டரை பார்த்தாவே தெரியுதா எப்படி ஒரு பாவப்பட்ட ஒரு ஜென்மமா வந்து என்னுடைய கேரக்டரே வந்து என்னை ஆளவே மாத்தி எனக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காப்ல. ரொம்ப சந்தோஷம் தம்பி, நீங்க நல்லபடியா நீங்க வந்து இந்த படத்தை வெற்றி படமா வந்து எடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நீங்க ஒரு பெரிய படத்துக்கு வந்து இது தயாரிப்பாளரா நீங்க சாரி டைரக்டரா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மனசார வாழ்த்துக்கிறேன். நன்றி.